ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுஎஸ் பட்ட பொம்மா. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஈஸியாக யூடியூப் வீடியோஸை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த வீடியோஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணி யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம சேனலில் ஒட்டி கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனலில் இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவே ஏதாச்சும் ஒன்று சேவ் பண்ணலான் இருக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிட்டேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே எதில் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் காப்பி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு அந்த லிங்க் காப்பி ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பேடில் சேவ் ஃப்ரம் நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சர்ச் பேட் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஏரோ மார்க் கொடுத்துருங்க. நம்ம எந்த வீடியோவோட லிங்க் காப்பி பண்ணுமோ அந்த வீடியோ நமக்கு டிஸ்பிளேயில் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த 3 dots கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மறுபடியும் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் டவுன்லோட் அகெயின் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்ச வீடியோ சேவ் ஆகிடுக்கும். நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். நம்ம சேவ் பண்ண வீடியோ நமக்கு முன்னாடி வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேலரியில் சேவ் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கேலரிக்குள்ளே போகலாம். நான் இப்போ என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நம்ம கேலரியில் தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிளாக நம்ம யூடியூப் வீடியோஸ் நம்ம கேலரிக்கு சேவ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே சொன்ன மாதிரி மறக்காமல் நான் சேனலில் சப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.